ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். பிளாக் விடோவோட ஃபைனல் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஹிந்தியில் ஆயிடுச்சு, தமிழில் வராது, கொஞ்சம் டவுட்டு தான், பட் வந்தால் சந்தோஷம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளாக் விடோவோட ஃபைனல் ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக நிறைய விஷயங்களை நமக்கு கொடுக்கல, பட் நட்டாஷாவோட ஃபேமிலியை கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்டு நம்ம டாஸ்க் மாஸ்டரோட அந்த எபிலிட்டிஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டே பேரோட எபிலிட்டி மட்டும் தான் காமிச்சாங்க, இந்த இடத்துல அடிஷ்னலாக இன்னும் ஒரு சில அவெஞ்சர்ஸோட எபிலிட்டிஸையும் நமக்கு காமிச்சிருக்காங்க. அண்டு இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரியே கம்ப்ளீட்டாக மாறுற மாதிரியும் நமக்கு தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கெஸ் பண்ண அந்த ஸ்டோரி இந்த இடத்துல வரல. ஸோ இந்த இடத்துல என்னமோ தலைகீழ போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அண்ட் இந்த டாஸ்க் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. முக்கியமாக எலேனா, இந்த இடத்துல எலேனாவோட ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. எலேனாவை கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ வாங்க பிரேக் டவுனுக்குள்ளே போயிடுவோம். ட்ரெய்லரோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா எலேனா தான் பேசுகிறாங்க. என்னோடய சிஸ்டர் என்னை விட்டுட்டு தனியாக போயிட்டா அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலேனா யாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல விஷுவலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டு உள்ள தனியாக ஒரு வீடு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி நம்ம எலேனா தப்பிச்சு வந்து தனியாக இருக்கிற ஒரு வீடாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபாலோட் பை நம்ம நட்டாஷாவோட அந்த ஒயிட் சூட் ஃபைட் சீனை வந்து காமிச்சிருக்காங்க. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க, அதாவது ஃபைட் சீன்ஸை கொஞ்சம் அடிஷ்னலாக காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம எலேனா யாரையோ பார்த்து, நீ ஒரு சயின்ஸ் டீச்சர், உன்னோட புருஷன் வீட்டை ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறாங்க. மேபி நம்ம எலேனா ரெட் கார்டியனை பற்றி பேசியிருக்கலாம். ஏன்னா ரெட் கார்டியனுக்கு நம்ம நட்டாஷா ஒரு எக்ஸ் ஒய்ஃப். ஸோ நம்ம ரெட் கார்டியனை தான் உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலேனா நட்டாஷா கிட்ட சொல்லியிருக்கலாம். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம எலேனா தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லரில் நிறைய எலேனா பற்றி தான் வந்திருக்கு, அவங்களுடைய ஃபுட்டேஜ் அண்ட் அவங்களுடைய டயலாக் தான் நிறைய வந்திருக்கு. இந்த சீனில் நம்ம நட்டாஷாவை பார்த்து எலேனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு பிரச்சனையை பார்த்து ஓட ட்ரை பண்ணுற, நின்று சமாளிக்கலாமே அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. கொஞ்சம் நின்று வெயிட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்கிறாங்க. பட் நட்டாஷா பார்த்தீங்கன்னா அது எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. மேபி இந்த ரெஸ்டாரண்ட் சீனுக்கு அப்புறம் தான் நம்ம டாஸ்க் மாஸ்டர் இவங்களை தேட ஆரம்பிச்சிருக்கலாம். அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாஷா புலம்புறாங்க. என்ன அப்படின்னா, அவெஞ்சராக மாறுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், நிறைய எதிரிகளை வந்து உருவாக்கி வச்சுட்டேன் அப்படின்ற மாரி புலம்பிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபாலோட் பை நம்ம நட்டாஷாக்கும் டாஸ்க் மாஸ்டருக்கும் ஒன் ஆன் ஒன் ஃபைட்டு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நட்டாஷாவுக்கு தான் அதிகமாக அடி விழுது. ஸோ நம்ம நட்டாஷாவோட அந்த கன் ஷாட் அண்டு டாஸ்க் மாஸ்டர் பார்த்திங்கன்னா அந்த ஷீல்டை த்ரோ பண்ணுறது உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. மேபி நம்ம டாஸ்க் மாஸ்டர் யூஸ் பண்ணுற இந்த ஷீல்டும் வைப்ரேனியம் ஷீல்டாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் மாஸ்டர் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்ம நட்டாஷாவோட ஃபைட் சீன்ஸை பார்த்துட்ருக்காரு. அயன்மேனோட செகண்ட் பார்ட் மூவியில் நம்ம நட்டாஷா கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த ஃபைட் சீனை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்காரு. ஸோ அயன்மேன் 2 நடந்த அந்த டைம் லைன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் மாஸ்டர் இருந்திருக்காரு. ஸோ அந்த ஃபைட் சீன்ஸை பார்த்துட்ருக்காரு. எனக்கு என்னமோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்து தான் மற்றவங்களுடைய எபிலிட்டிஸ் இவர் காப்பி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார்கிட்டையும் சண்டை போட்ட மாதிரி இது வரைக்கும் நமக்கு காமிக்கல. மற்றவங்க சண்டை போடுறத ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்து அவங்களுடைய அந்த எபிலிட்டிஸை இவர் காப்பி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல அயன்மேன் 2 படத்தை இவர் பார்க்குற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே என்னடா டாஸ்க் மாஸ்டர் அயன்மேன் 2 படம் பார்த்துட்ருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் வந்தது. பட் இந்த இடத்துல நட்டாஷாவோட அந்த ஃபைட்டிங்கை தான் இவர் பார்த்துட்ருக்காரு. மேபி ஒரு பிளாக் விடோ எந்த அளவுக்கு ட்ரெயினாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நட்டாஷாவை பார்த்துட்ருக்கலாம், இல்லைனா அவங்க எபிலிட்டிஸை காப்பி பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கலாம். நல்ல வேலை நம்ம டாஸ்க் மாஸ்டரால் மேஜிக்கல் பவர்ஸை வந்து காப்பி பண்ண முடியாது, ஒன்லி ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ், அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸை மட்டும்தான் காப்பி பண்ண முடியும். அப்படி மேஜிக்கல் பவரை இவரால் காப்பி பண்ண முடியும்னா நம்ம வாண்டாவெல்லாம் பார்த்தார்னா அவ்வளோதான். அவெஞ்சர்ஸ்லேயே இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அவெஞ்சர்னா வாண்டாவை நம்ம வாயை திறந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. நல்ல வேலை இவர்கிட்ட ஃபைட்டிங் ஸ்கில்ஸை மட்டும் காப்பி பண்ணுற மாதிரி எபிலிட்டி இருக்குது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண ஒரு விஷயத்தை இங்கே தெளிவாக காமிச்சிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கெஸ் பண்ணோன்னா இந்த ரெட் ரூம் ஆப்ரேஷன் டாஸ்க் மாஸ்டரோட கண்ட்ரோலில் இருக்கும், அவர் தான் நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அது இங்கே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இந்த ரெட் ரூம் நம்ம டாஸ்க் மாஸ்டரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலேனா சொல்கிறாங்க. இந்த இடத்துல எலேனா என்னமோ கொஞ்சம் புலம்புற மாதிரியே தெரியுது.
டாஸ்க்மாஸ்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காரு, எல்லாருமே கான்ஷியஸாக தான் இருக்காங்க, பட் வேறு வழி இல்லாமல் நம்ம டாஸ்க்மாஸ்டருக்காக இந்த பிளாக் விடோஸ் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலேனா புலம்புறாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து எலேனா தப்பிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தப்பிச்சு வந்ததால் தான் எலேனாவை டாஸ்க்மாஸ்டர் தேடுறாருன்னு நினைக்கிறேன். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம எலேனாவை ஸ்ட்ரெச்சரில் கட்டி போட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இது இவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்கள விட பிளாக் விடோஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ அவங்கள வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக எலேனா வேணுமென்னு மாட்டியிருக்க மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ நம்ம இதை மூவி பார்க்கும் போது கிளியராக தெரியும். ஃபாலோட் பை நம்ம நட்டாஷா பார்த்தீங்கன்னா உனக்காக நான் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறாங்க. ஸோ ஏதோ எலேனா வந்து பிரச்சனையில் இருக்காங்க, அந்த டைமில் நட்டாஷா ஹெல்ப் பண்ணலை. ஸோ அந்த டைமில் நான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தேவையான அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம எலேனா பதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க இடத்துக்கு நம்ம எலேனாவும் நட்டாஷாவும் போயிருக்காங்க. இந்த பிளாக் விடோஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு இவங்க போயிருக்காங்க. அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாஷா இருக்கிற அந்த பில்டிங்க்கு இந்த பிளாக் விடோ டீம் உள்ளே நுழையிறாங்க. ஸோ இதை ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ட்ரெய்லர்லேயே பார்த்துட்டோம். அண்ட் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசுங்க. இந்த எலேனா இருக்கிற லொக்கேஷனை டாஸ்க் மாஸ்டர் ட்ராக் பண்ணிட்டார். ட்ராக் பண்ணிவிட்டு தனியாக வர்ற ஆள் அவரே வந்து அடித்து தூக்கிட்டு போகலான்னு வர்றாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நட்டாஷா இருக்காங்களா, நம்ம எலேனாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இது இன்னமும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம நட்டாஷா ஒரு டைலாக் சொல்கிறாங்க, இது எங்கே ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துக்கே நம்ம திரும்ப போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயலாகை கேட்கும் போது தாங்க உண்மையாகவே நட்டாஷா கையில் பிம் பார்ட்டிகல்ஸ் இருதுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. ஏன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் மூவியில் கூட ஆல்ரெடி நம்ம டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் பானர்கிட்ட பேசுவாங்க. ஸோ ஒரு வேளை இந்த இடத்துல டைம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களா, இது ஆக்சுவலாக ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது, இன்னமும் இருக்குது, இதை படத்தில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த விஷயத்தை அவங்க யாருக்குமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு டைலாக் சொல்கிறாங்க. மேபி அடுத்து யாருக்குமே பிளாக் விடோ ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் ரூம் ஆப்ரேஷனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக நம்ம நட்டாஷாவோ எலேனாவோ வந்திருக்கலாம், அந்த இடத்துல இந்த டைலாகை அவங்க பேசியிருக்கலாம். அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கார்டியன் ஆல்ரெடி ட்ரெய்லரில் பார்த்துட்டோம், ஏதோ ஒரு பில்டிங்லேருந்து டோரை உடச்சிட்டு வெளியே வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ரெட் கார்டியனை யாரோ எங்கேயோ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எங்கேயோ அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம ரெட் கார்டியன் தப்பிச்சு வர சீன் மாதிரி தான் தெரியுது. ஃபாலோட் பை நம்ம ஒரு குடும்பம், உனக்காக நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட் கார்டியன் நட்டாஷாக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாஷா டாஸ்க் மாஸ்டர்கிட்ட சண்டை போடுறதுக்காக நம்ம மெலினா பார்த்தீங்கன்னா நிறைய கிரனேட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ வெப்பன் சப்ளை பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல மெலினாக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. டாஸ்க் மாஸ்டரை உன்னால் வின் பண்ண முடியாது, இந்த ஃபைட்டில் உன்னால் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நட்டாஷா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இந்த மெலினா தான் டாஸ்க் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறீங்க. பட் இந்த ட்ரெய்லரில் மெலினா டாஸ்க் மாஸ்டர் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஃபுட்டேஜஸும் நிறைய இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கார்டியனுக்கும் டாஸ்க் மாஸ்டருக்கும் ஒரு சின்ன ஃபைட் சீன், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பட் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. அப்போவே நான் கெஸ் பண்ணேன் இந்த இடத்துல நம்ம ரெட் கார்டியன் தான் செம்ம அடி வாங்குவாருன்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணேன். எக்ஸாக்டாக அதான் இங்கே நடந்திருக்கு. டாஸ்க் மாஸ்டர் ரெட் கார்டியனை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று, பிளாக் பேன்தரோட அந்த நெயில்ஸ். ஸோ பிளாக் பேன்தரோட அந்த எபிலிட்டிஸையும் இங்கே காப்பி பண்ணியிருக்காரு. அண்ட் கிக் பண்ணிவிட்டு அந்த லேண்ட் ஆகிறாரு பார்த்தீங்களா, அது நம்ம ஸ்பைடர்மேனோட அந்த லேண்டிங். ஸோ இந்த இடத்துல பிளாக் பேன்தர் அண்ட் ஸ்பைடர்மேனோட எபிலிட்டிஸை காப்பி பண்ணியிருக்க மாதிரி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. மேபி சிவில் வார் மூவியை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து நம்ம பிளாக் பேன்தர் அண்டு ஸ்பைடர்மேனோட அந்த எபிலிட்டிஸை காப்பி பண்ணியிருக்காரு. ஃபாலோட் பை ரெட் ரூம்லேருந்து அந்த பிளாக் விடோஸ் எல்லாருமே ட்ரெயின் ஆகி வெளியே வரா மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் அந்த பைக் சேஸ், நம்ம எலேனாவும் நட்டாஷாவும் ஒரு பைக்கில் போவாங்க பார்த்தீங்களா, அந்த சேசிங்கை தான் காமிச்சிருக்காங்க. இங்கே ரெண்டு கட் ஷாட்ஸ் இருக்குது, நம்ம ரெண்டுமே ஒரே சீன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சீன் நம்ம நட்டாஷாவும் எலேனாவும் பைக்கில் போகிறது, அண்ட் செகண்ட் சீன் தான் அவங்க காரில் போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. காரில் போகும்போது தான் ஒரு பிளாக் விடோ பார்த்தீங்கன்னா கன் எடுத்து அவங்கள ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணும்போது நம்ம எலேனா நட்டாஷாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா இல்லையா, இல்லை இதேமாரி தான் நான் தப்பிச்சுக்கிட்டு கார் உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கோமா அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட பிளான் இருக்குது, என் பிளான் இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகிறது தான் அப்படின்ற மாதிரி நம்ம நட்டாஷா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எலேனா பார்த்தீங்கன்னா இது ஒரு மொக்க பிளான், உருப்படாத பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கலாசுறாங்க. இவங்க சொல்லி முடித்த அடுத்த செகண்டே நம்ம டாஸ்க் மாஸ்டர் இவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம டாஸ்க் மாஸ்டரோட அந்த பேட்ரல் வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா,
பப்ஜியில் நம்ம பிஆர்டிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேக்கலை வச்சு நம்ம நட்டாஷா ஓட்டிகிட்டு போகிறோம். அந்த காருக்கு பின்னாடி வர காரை இடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்காயோட அந்த பவ் அண்ட் ஆரோவை யூஸ் பண்ணி நம்ம நட்டாஷா ஓட்டிகிட்டு போகிற அந்த காரை ஹிட் பண்ணுற மாதிரியும் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஃபாலோட் பை நம்ம நட்டாஷாக்கும் பிளாக் விடோஸ்க்கும் நடக்கிற ஒரு ஃபைட் சீன் அண்ட் ரெட் கார்டியன் எஸ்கேப் ஆகிற அந்த சீன், ரெண்டுமே வேறு லெவலில் இருக்குங்க. முக்கியமாக இந்த பிளாக் விடோவோட அந்த ஃபைட் சீன், நம்ம நட்டாஷாவை எல்லா பிளாக் விடோவும் போட்டு துவச்சி எடுக்கிறாங்க, பிரட்டி போட்டு அடிக்கிறாங்க, செம்ம அடி விழுது. இந்த இடத்துல நட்டாஷா எப்படி தப்பிச்சாங்க, யார் வந்து காப்பாற்ற போகிறாங்க, இது ஒரு பெரிய கேள்விக்குறி தாங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நட்டாஷாவும் டாஸ்க்மாஸ்டரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று பார்க்குற மாதிரி ஒரு சீன். இந்த இடத்துல நட்டாஷாவோட முகத்தில் ஒரு பயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணும்போது டாஸ்க்மாஸ்டர்னா யாருன்னே தெரியாமல் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆல்ரெடி டாஸ்க்மாஸ்டர்கிட்ட செம்ம அடி வாங்கியிருக்காங்க நட்டாஷா. அதனால தான் இங்கே டாஸ்க்மாஸ்டரை பார்த்த அடுத்த செகண்ட் இவங்க கண்ணில் ஒரு பயத்தை நம்ம பார்க்க முடியுது. சொல்ல முடியாது இந்த இடத்துல டாஸ்க்மாஸ்டர் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ராஸ் நம்ம டாஸ்க்மாஸ்டர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறது இல்லாமல் இவர் ஒரு பக்கம் நம்ம நட்டாஷாவை தேடிட்டு இருக்காரு. மொத்தம் ரெண்டு டீம் நம்ம நட்டாஷாவை நோக்கி போயிட்டுருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம எலேனா அந்த ஸ்வாட் டீம்லேருந்து ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இவங்களுடைய அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸை பார்க்கும்போது எலேனா ஒரு வெல் ட்ரைன்டு பிளாக் விடோ அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக இங்கே நமக்கு காமிச்சிருக்காங்க. ஃபாலோட் பை அந்த ஒயிட் சூட் ஃபைட் சீன்ஸ். ஆக்சுவலாக இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸாக தான் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கலவரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி இது கிளைமாக்ஸாக இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம டாஸ்க்மாஸ்டரை அடித்து தூக்கி போட்டு அது யார் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம நட்டாஷா இந்த டயலாகை பேசுகிறாங்க. இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது அப்படின்ற ஒரு டயலாக் சொல்கிறாங்க. மேபி இது படத்தோட கிளைமாக்ஸாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல டாஸ்க்மாஸ்டரை அடித்து போட்டு அவருடைய ஃபேஸ் மாஸ்க்கை கட்டி உள்ளே இருக்கிறது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பிளாக் விடோ இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது அப்படின்ற டயலாகை சொல்லியிருக்கலாம். ஃபாலோட் பை நம்ம ரெட் கார்டியனுக்கும் டாஸ்க்மாஸ்டருக்கும் ஒரு சின்ன ஃபைட். இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட்டில் நடக்குது. அந்த இடத்துல நம்ம மெலினாக்கு ரெட் கார்டியன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. டாஸ்க்மாஸ்டரோட அந்த ஷீல்டை யூஸ் பண்ணி டாஸ்க்மாஸ்டரையே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளைட்டை ஓட்டுறது நம்ம மெலினா அண்ட் மேலே அடி வாங்கிறது டாஸ்க்மாஸ்டர். ஸோ மெலினா தான் டாஸ்க்மாஸ்டர் அப்படிங்கிற குழப்பம் இனிமேல் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரெண்டு பேரையுமே ஒரே ஷாட்டில் பார்த்துட்டோம். ஸோ மெலினா டாஸ்க்மாஸ்டர் கிடையாது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓடி ஃபெப்னைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் மேசன் அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிறாரு. அவர் தாங்க உண்மையான டாஸ்க் மாஸ்டர். அதை நமக்கு ரிவீல் பண்ணும்போது தான் தெரியும். நிறைய பேருக்கு மெலினா மேலே தான் டவுட் இருக்குது. மெலினா கிடையாது, டாஸ்க் மாஸ்டர் ஒரு மேல் கேரக்டர் தான். இந்த மேசன் அப்படின்ற கேரக்டர் தான் டாஸ்க் மாஸ்டர் இந்த மூவியில் நடிக்கிறாரு. ஃபாலோட் பை பிளாக் விடோ டாஸ்க் மாஸ்டர். அந்த ஸ்கை ஃபால் ஃபைட்டு செம்ம சீனாக இருக்குது. நம்ம பிளாக் விடோ மட்டும் தான் ஸ்கை ஃபாலில் வந்த மாதிரி காமிச்சாங்க. இந்த இடத்துல டாஸ்க் மாஸ்டரும் ஸ்கை ஃபாலில் வராரு. ஆனால் இந்த இடத்துல டாஸ்க் மாஸ்டர் ஒரு ஸ்வாடு யூஸ் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஸ்வாடு யாருது, யாரை பார்த்து காப்பி அடித்தாருன்னே தெரியல. கண்டிப்பாக அந்த மூவியில் நமக்கு டீட்டெயிலாக காமிச்சிருவாங்க. ஃபைனல் சீன் இது ஆக்சுவலாக கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த இடத்துல குழப்பம் இருக்கும். டைனிங் டேபிளில் நம்ம எலேனா, மெலினா, நட்டாஷா அண்ட் ரெட் கார்டியன் நாலு பேரும் உட்காந்துட்ருக்காங்க. மெலினா பார்த்தீங்கன்னா நட்டாஷாவை பார்த்து நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நட்டாஷா பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் சோம்பேறி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ரெட் கார்டியன் உடனே நட்டாஷா கிட்ட உங்கள் அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு நக்கலாக சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துடுச்சு. மெலினா தான் நட்டாஷாவோட அம்மாவா அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல ரெட் கார்டியன் காமெடி பண்ணுறாருங்க. மெலினா நட்டாஷாவோட அம்மா கிடையாது. அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் மூவியில் நட்டாஷாவோட அப்பா யார் அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக நம்ம ரெட்ஸ்கல் சொல்லியிருப்பார், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் அம்மாவை பற்றி அவர் பேசவே இல்லை. ஏன்னா நட்டாஷாவோட அம்மாவுக்கு ஒரு பெரிய ரோல் அவங்க கொடுக்கல. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு காமெடி தான். இதை பார்த்துட்டு நட்டாஷாவோட அம்மா மெலினா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் முடிவெடுத்துறாதீங்க. ஸோ இதாங்க கைஸ் பிளாக் விடோவோட ஃபைனல் ட்ரெய்லர். ஃபைனல் ட்ரெய்லர் தான், பட்டு ஐ திங்க் இன்னும் ஒரு ரெண்டு டிவி ஸ்பாட் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். இந்த ட்ரெய்லரில் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் நான் மிஸ் பண்ண ஏதாவது சீன்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு இதுதான் என்னோடய கேஸ் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ குட் டே. மறக்காமல் கில்பர்ட் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.